نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد நிகழில்ல பெயர் உடையவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இன்று 4வது நாளாக சொர்க்கத்திற்கு வழிகாட்டும் நல்லவர்கள் என்ற தலைப்பிலே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு எடுத்துரைத்த செய்திகளை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் நாம் தொழுகைக்காக நடந்து வருவதிலே நமக்கு என்னென்ன பாக்கியங்கள் உள்ளடக்கியிருக்கிறது என்பதை நாம் இன்றைய தினம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மன் தஹர ஃபீ பைத்திஹி, யார் தன்னுடைய வீட்டிலே வுது செய்துவிட்டு சும்மா மஷா இலா பைத்தின் மின் புயூத்தில்லா லியப்லிய ஃபரீதத மின் ஃபராயிதில்லா, அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய அந்த தொழுகைகளில் ஒரு தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய ஆலயங்களில் ஒரு ஆலயத்திற்கு அவர் நடந்து சென்றார். தானத் ஹத்ரதாஹு இப்ராஹிமா தஹுத்து ஹதியத்தன் வல் உஹ்ரா தர்ஃபு தர்ஜத்தன், அவர் எடுத்து வைக்கக்கூடிய இரண்டு கால் எண்ணங்களில் ஒன்று அவருடைய பாவத்தை அழிக்கிறது, மற்றொன்று அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகிறது. நம்முடைய ஒரு கால் எட்டிற்கு ஒரு பாவம் அளிக்கப்படுகிறது, இன்னொரு கால் எட்டிற்கு ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. இது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் இன்றைக்கு பெரும்பான்மை முஸ்லிம்கள் எதற்கெல்லாமும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், ஆனால் பள்ளிவாசல்ல வந்து ஐகால தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முஸ்லிம்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பதை பார்க்கிறோம். ஈஸியா நம்ம குழாமலே சொர்க்கம் சென்று விடலாம் என்கின்ற ஒரு பொழுதுபோக்குத்தனம் அதிகமான இஸ்லாமியர்களிடம் நிறைந்து காணப்படுவதை பார்க்கிறோம். உண்மையிலே எல்லா முஸ்லீமும் துலவம் தான் எடுத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு முக்கும்போர் பள்ளிவாசல் கட்டணும். அவ்வளவு இன்றைக்கு நாம பள்ளிவாசல் அமைத்திருக்கின்றோம், பெண்களுக்கு பத்தல இரண்டு தளங்களும் பெண்களுக்கே பட்டாமல் இருக்கிறது. அப்ப எல்லா வட்டாரத்திலும் எல்லா முஸ்லீம் துலவம் தான், ஒவ்வொரு சந்துக்கும் ஒரு பள்ளிவாசல் கட்ட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. ஆனால் முஸ்லீம்கள் பெரும்பான்மை மக்கள் இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை அறியாமல் இருக்கின்றார்கள். தொழுகை என்பது தொழக்கூடிய அந்த செயல், தொழுகை என்பது வணக்கம் மட்டுமல்ல, அதற்காக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுமே நமக்கு ஒரு நன்மையை வாரி வாரி வழங்குகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ள மற்றொரு செய்தி, இன்ன அகலமன் தொழுகையிலே மக்களில் யாருக்கு அதிக நன்மை கிடைக்கும் என்று சொன்னால் அவ்வளவும் இலைகா மம்சேன், யார் தூரமான இடத்தில் இருந்து தொழுகைக்காக நடந்து வருகிறாரோ, பள்ளிவாசல் வந்து அவருடைய வீட்டில் தூரமா இருக்கு, இருந்தாலும் ஜமாத்துல போய் கலந்து கொள்ள வேண்டும்,
இமாம் ஜமாத்தோடு நின்று தொழ வேண்டும் என்பதற்காக யார் மூலமான இடத்திலிருந்து வருகிறாரோ அவர் தான் தொழக்கூடிய மக்களிடையே அதே நன்மை தொழுகை என்று பார்த்து நடந்து வந்தார். அவருடைய எண்ணம் நிர்ணயமா இருக்கும். அதை விட யாருக்கு அதே நன்மை கிடைக்கும்? அவரை விட தூரமாக யாரு நடந்து வருகிறாரோ அவருக்கு நன்மை கிடைக்கும். பள்ளிவாசல் தூரமாக இருந்தாலும் இமாம் ஜமாத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இவ்வளவு நன்மைகளை நமக்கு வாய் வழங்கியிருந்தாங்க. அதே போன்று ஒரு சகாபி சமய முஸ்லிம் பதிவு செய்யப்பட்ட ஒரு சம்பவம். ஒரு சகாபி அவங்க என்ன செய்யறாங்க, அவர் தான் ரொம்ப தூரமான இடத்துல இருந்து மஸ்ஜித் நபவி தொழுவாங்க பெரியவனாக சந்தாச காலகட்டத்தில். அப்போ சகாபாக்கள் தான் சொன்னாங்க அவர் வந்து தொழ வருவாரு பக்கான காலத்துல முஸ்லீமும் சொல்லாரு ஒரு தொழுவ கூட அவருக்கு தவறி போவாங்க. கரெக்டா அஞ்சு நேரம் வந்துக்கும் அவர் வந்து தூரமான இடத்துல நடந்தே பள்ளி குழந்தை தர்ற. அப்போ உபை காலப்படுத்த தனி தோழர் அவரு சொல்றாரு செய்யப்படுகிறது.
நீங்க பள்ளிவாசல் பக்கத்துல வீடு இருக்கீங்க, அது மாதிரி அவசியம் இல்லை. நம்ம எதாச்சும் அமைக்காது பேரு, ஆனா பள்ளிவாசல் பக்கத்துல இருந்து நிறைய பாக்கியம் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது. தூரமாக நடந்து வருவதுதான் நம்முடைய இளைய சென்றுக்கு அடையாளமாக மறுமையில் நமக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கு. ஒவ்வொரு எட்டுமே அல்லாஹ் என்ன செய்யப்படுகிறது, பதிவு செய்யப்படுகிறது. அது போல இன்னொரு நிவாரணத்தில் வருகிறது, அந்த மனு சலவா கூட்டத்தார சொல்றாங்க, நீங்கள் எடுத்து வைத்து வரக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து என்ன செய்யப்படுகிறது, எழுதப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க. அது போன்று பைஹக்கி என்ற கிரந்தத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக பதிவு செய்யப்படுகிறது, ஒரு மனிதர் வீட்டில் ஒன்று செய்து விட்டு பள்ளிவாசலுக்கு அவர் வந்தார் என்று சொன்னால், தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வந்தால் அவர் பள்ளிவாசல் நோக்கி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் பத்து நன்மைகளை அவருக்கு பதிவு செய்யக்கூடிய எழுத்து மலக்குமாறு பதிவு செய்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் நன்மைகளை தீமைகளை பதிவு செய்வதற்கு எழுத்து மலக்குமாறு அதை அமைந்திருக்கின்றார். அவர் வீட்டில் ஒவ்வொரு செய்துவிட்டு பள்ளிவாசல் நடந்து வரும்போது நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எதிர்க்கும் அந்த மதத்தமார்கள் பத்து நன்மைகளை செய்கிறார்கள், பதிவு செய்கிறார்கள் என்று சொல்லிக் காட்டாங்க. சைஹீஹ் புகாரியில 2896 நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு மூட்டுக்கும் நாம கர்ம செய்யணும். லேச ஒரு மூட்டு பிரசவிக்கணும் வச்சிருக்க கையை தூக்க முடியுமா? ஒரு விலகல ஒரு மூட்டு பிரசவிக்கணும், நம்ம அதுல வந்து எத்தனை நாளைக்கு கெட்டு போட்டு பாதுகாப்பா வச்சிருக்க வேண்டியிருக்குது. எந்த இடத்துல எந்த ஒரு ஆகி போச்சு, நான் சொல்றது வந்து பொய் கிடையாது. ஒரு ஆளுக்கு வந்து செல்போன் எப்படி நோண்டி 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 இந்த பெருவில செயல்படாம ஆயிடுச்சு. நம்ம ஆளுக்கு எந்த அளவுக்கு செல்போனை யூஸ் கொண்டு வந்ததுக்கு இது ஒரு ஆதாரம். டாக்டர் போய் காட்ட என்ன கை செல்போன் எப்படி தள்ளி 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 கை கொடுத்தாங்க. அவ டாக்டர் செய்யாது, நீ வந்து கொஞ்சம் ஹார்ட் செய்யக்கூடாது, செல்போனை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் நமக்கு ஒரு மூட்டு பிசைக்கிட்டான கை வந்து செய்யலாம்போது உடம்புல உள்ள ஒவ்வொரு மூட்டுமே நமக்கு முக்கியம். அப்போ நவீன சொல்லி காட்டுறாங்க, உடம்புல உள்ள ஒவ்வொரு மூட்டுக்கும் என்ன செய்யணும், தர்மம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆள் வந்து தன்னுடைய வாகனத்தில் ஏற உதவி செய்வது தர்மம். ஒரு ஆளு ஒரு ஸ்கூட்டர் ஆன் பண்றாங்க முடியாம போச்சு, அப்ப நாம அதை உதச்சு ஸ்டார்ட் பண்ணி உதவ வச்சிருக்க நமக்கு நன்மை செய்யப்படும், பதிவு செய்யப்படும். ஒருவர் அவருடைய வாகனத்தில் ஏற்பதற்கு உதவி செய்வது, வெளியூர் போறாங்க அவர் பேக் எடுத்து கொண்டு போய் கொடுக்கிறோம், நமக்கு என்ன செய்யப்படும், நன்மை எழுதப்படும். அடுத்த சொல்லி காட்டுறாங்க, ஒரு ஆள் தன்னுடைய வாகனத்தில் ஏறுவதற்கு உதவி செய்வது, அதே மாதிரி அவருடைய பொருட்களை பயண புதிகளை எடுத்து கொடுப்பது இது தர்மம். கழிவு தையபா நல்ல வார்த்தை பேசுறது தர்மம். ஒரு ஆளு சந்திக்கும் போது நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா, அவர் ஏதாவது நோய்வாய்ப்படுறத கவலைப்படாது, எல்லாம் குணமாக்கிடுவான். இந்த மாதிரி நல்ல வார்த்தை பேசுறாங்க. இந்த நல்ல வார்த்தையை பேசினால் நாம ஒரு ஆளுக்கு தர்மம் செஞ்சா என்ன நமக்கு நன்மை எழுதப்படுவதை போன்று நல்ல வார்த்தையை பேசுறவங்க என்ன செய்யப்படுகிறது, நன்மை எழுதப்படுகிறது. தொழுகைக்காக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் அவருக்கு தர்மத்தை தர்மமாகும். நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய பொறுப்போக்கு. என்ன பொறுப்போக்கு, பாம்பை சொல்லி
இல்லாத குறைகள் அந்த தேவையற்ற பேச்சுகளை நம்ம என்ன செய்வோம், பேசிக்கிட்டே அதுலயும் இந்த கிரிக்கெட் காரணம் வச்சுக்கிறீங்க, பாம்பு சொல்லியாவும் எல்லாமே பார்த்தா 40 அப்பதான் 6 பாலுக்கு 25 ரன் அடிக்கணும். அந்த தலைவர் பேட்டை வச்சு நிற்பாரு. நம்ம ஆளுக்கு தொழுகையை விட அந்த ஓவரை முடிச்சு வரணும். அப்போ நினைப்பாரு நம்ம ரெண்டு பால் பேரும் நினைப்பாரு. அப்பதான் அவங்க ஒரு செவ்வாய் செய்யறமான பலம். ஆஹா சிக்கலா வச்ச என்ன, அவன் தொழுகைக்கு வந்தா தொழுகை என்ன செய்யாரு, தொழுகையா இருக்க அப்படியே அந்த தொழுகை ஹலாக்காகி அந்த ஓவர முடிஞ்சு போத்தாலும் ஜெயிக்கிறோம். இவர் தொழுகை என்ன செய்யணும், ஹலாக்காகிக்கணும். எல்லா தொழுகை வந்து அப்படி விடுபட்டு பல விஷயம் இல்ல. நாம வந்து தொழுகையை வந்து முன்கூட்டியே வளர்க்கக்கூடிய விஷயங்கிறத நம்ம என்ன செய்யறோம், பொழுதுபோக்கா இருக்கிறோம். அப்ப இது வந்து நாம நிறைய நன்மைகளை இழக்கிறோம். தேவையற்ற பேச்சுக்கள் பேசி பேசிக்கொண்டு நாம் முன்கூட்டியே வராமல் இருக்கிறோம். பார்க்க இதை நமக்கு நிறைய நன்மைகள் இழப்பாகும். இந்த முன்கூட்டியே தொழுகைக்கு வருவது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. சைமுல் புகாரி 176வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காத்திருக்கும் போதெல்லாம் பொது முடியாத வரைக்கும் அவன் தொழுது கொண்டிருப்பதாகவே பதிவு செய்யப்படுகிறது. நம் பள்ளிவாசல் வர்றோம், பள்ளிவாசல் ஒதுவோட வர்றோம், ஒதுவோட பள்ளிவாசல் வந்து சுமேதத்தில் வந்து தொழுகைக்காக காத்திருக்கிறோம். நம்ம காத்திருக்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஒது முடியாத வரைக்கும் நமக்கு நன்மை எப்படி பதிவு செய்யப்படுகிறது, தொழுது கொண்டே இருந்தால் நமக்கு என்ன நன்மையோ அந்த நன்மை நமக்கு என்ன செய்யப்படுகிறது, பதிவு செய்யப்படுகிறது. அதே விட பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா, இந்த தொழுகைக்காண்டி காத்திருக்கக்கூடிய மக்களுக்கு மனக்குமாரும் துவா செய்யறாங்க. நாம துவா செஞ்சா நாம் மனிதர்கள் செய்யக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அது பல நிபந்தனைகள் இருக்கு. மனக்குமார் நமக்கான துவா செய்யறாங்க வச்சிருக்காரு, அது கண்டிப்பாக அதான் ஏற்றுக்கொள்வார். மனக்குமார்கள் எப்படி துவா செய்யறாங்க, அல்லாஹும் அஃபிர் லஹு, இறைவா இவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, அல்லாஹும் அர்ஹமு, இறைவா நீ இவருக்கு அருள் புரிவாயாக. நாம் நினைக்கிறோம் பள்ளிவாசல் பொழுதுதான் யாராலும் படுத்துறோம், தொழில் படுத்துறோம் நாம நினைக்கிறோம், நாம நினைக்கிறோம் நினைக்கிறோம். ஆனால் கதை கிடையாது, மலர்மாவது ரூபாய் நம்ம கிடைக்க வச்சிருக்க 50,000 ரூபாய் 5,000 ரூபாய் ஒரு மாசம் சம்பாதிக்கிறவருடைய பழக்கத்தை விட நமக்கு 5,000 ரூபாய் அதான் செய்வான் பழக்கத்தை தருவோம். பழக்கத்தான் முக்கியம். நம்ம ஊர்ல சொல்லுவாங்களா இல்லையா, கை நிறைய கடலை விட்டு எழுந்து என்ன புண்ணியம், அது புண்ணியம் கிடையாது. ஒரு கிலோமா தந்தமாக புண்ணியம். அப்ப காசு வந்து அதிகமா வருவது நமக்கு வந்து மேட்டர் கிடையாது. எத்தனையோ பேர் கோடி கோடியா சம்பாதிப்பாங்க, ஆனா கவலையும் பாதிக்கப்பட்டு இருப்பார்கள், உள்ளத்துல நிம்மதி இருக்காது. ஆனால் கம்மியா பொருளாதாரத்தை ஈட்டினாலும் நோயற்ற வாழ்வு, அப்படியே நோய் வந்தாலும் சின்ன சின்ன நோய் குழந்தை காசை செலவு பண்ணக்கூடிய ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய நோயா இருக்கு, இதுதான் பரக்கத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத்தை நமக்கு செய்வதுதான் முக்கியம். அந்த பரக்கத்து யாரு கிடைக்குது, தொழுகைக்காக காத்திருக்கக்கூடிய மக்களுக்கு அது கிடைக்கும். தொழுகைக்கு வந்து நான் தொழுகைக்காக காத்திருக்கும் பொழுது மனக்குமாரருடைய ரூபா நமக்கு என்ன செய்கிறது கிடைக்கிறது. நரிய நாயகம் சல்லா அலிஸ்லாமுக்கு என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க. அதுபோன்று ஜமாத் தொழுகை நம்ம பள்ளிவாசல் நடந்துவது நல்ல, தொழுகைக்காண்டி உதவு செய்து நல்ல, அது தொழுகைக்காண்டி பாங்க சொல்றோம், பாங்க பதில் சொல்ல எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்ப்போம். தொழுகைக்காண்டி நடந்து வருவது எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்ப்போம். தொழுகைக்காண்டி காத்திருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்ப்போம். இமாம் ஜமாத்தும் நம்ம குருவை பார்க்க இது நமக்கு ஏராளமான நன்மைகள் நமக்கு செய்து இருக்கிறது. நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க, சைபுல் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2119 ஒருவர் தன்னுடைய வீட்டில் கடமையான கொள்கையை கொள்வதை விட, தன்னுடைய கலையில் கடமையான கொள்கையை கொள்வதை விட பள்ளி வாசலில் கொள்வது 25 மடங்கு அதிகமான நன்மைகளை தரக்கூடியதாகும். அது மாதிரி இன்னொரு அறிவிப்பு வருகிறது, 27 மடங்கு அந்தஸ்தான் உயர்த்தது. கல்யாணநாயகம் சர்தார் சொல்லி காட்டாங்க, இந்த காரணம் இல்லாம வீட்டை தொழுகிறாங்களா இல்லையா, நமக்கு உடல் நலம் ஏதாவது ஒரு காரணம் இருந்துச்சுன்னா வீட்டை தொழுவது தப்பு கிடையாது. காரணம் இல்லாமல் வீட்டை தொழக்கூடியவங்களை வந்து
டிவைக்கு கொடுத்த எப்படி மனம் நாடுகிறது. அவங்க பள்ளிவாசல் வந்து திரட்சியான சதை குண்டே நல்ல பள்ளிவாசலுக்கு போனா எலக்ட்ரிசா கிடைக்கும் அப்படின்னா அது கிடைக்காம வச்சிருங்க தொழிலை காலகாசம் இவ்வளவு நோம்பு அதான பண்ணிட்டு இருக்கோம். பள்ளிவாசல் பார்த்தா நோம்பு கட்சியில கறிய போறாங்க அதான் குடிக்கிற தப்புலாம் கிடையாது. ஆனா கறிக்காடி மட்டும் நமக்கு உதாரணங்கள் போதே பெரிய பாவம். நோம்பு வந்து எப்படி கட்டாய கடமையும் அதே மாதிரி கட்டாய கடமை தொழுகை. இன்னும் சொல்ல போனா நமக்கு வந்து தொழுகையை விட்டவனுக்கு நோம்பை விட்டவனை விட கடுமையான எச்சரிக்கை செய்யப்படுது சொல்லப்பட்டிருக்கு. மனக்கலக்க சராத பாதுகாப்பன் தொழுகையை விட்டவன் அவன் நன்றி கேட்டவனாகிவிட்டான். அது அவர்களுடைய பயனா அவன் பயனும் அசரா. நமக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் வித்தியாசமே தொழுகிறான். அந்த தொழுகையை புறக்கணிக்கக்கூடியவன் அவன் எவனுக்கு வந்து ஒரு அசல் தொழுகை தவறி விட்டதோ அண்ணன் அருமமாகும் அவன் தன்னுடைய குடும்பத்தையும் செல்வத்தையும் இழந்தவனை போன்றவன். நம்ம குடும்பமும் செல்வமும் அருள் புரிந்தான் மலக்குமார்களும் அல்லாஹ்வும் அவரே வேண்டியிருந்தார்கள்.
ஆரம்ப வரிசைகள் இருக்காது. ஒன்று ரெண்டு மூணு நாலு அது பெருமொண்ட கூட்ட நிற்கும் போது முன் சொற்ப நாடி வர்றாங்களே முன்கூட்டியே. ஏன்னா ஆரம்ப வரிசைகள், இந்த ஆரம்ப வரிசைகளுக்கு அல்லாஹ் அருள்புரிகிறார். முதல் வரிசையில் இருந்து சொல்லக்கூடிய மக்களுக்கு மலர்குமாரும் அல்லாருடன் அருளை வேண்டுகிறார்கள். ஏன்னு சொன்னால் முதல் வரிசையில் இடம் பிடிக்க வேண்டும் என்றால் முன்கூட்டியே வரணும். ரொம்ப லேட்டா வந்துட்டு எல்லா தோழையும் நிச்சயத்து முதல்ல நிக்கிறேன் முன்பேச இடம் பிடிப்பதற்காக முன்கூட்டியே வந்து முன் சேவல் உட்காராங்க. இவர்களுக்கு அல்லாம அருள்தான் மலர்குமாரும் செய்கிறார்கள், அருளை வேண்டுகின்றார்கள். மற்றொரு செய்யப்படுகின்றது. முதல் வரிசைகளுக்கு மூன்று தடவை செஞ்சாங்க, துவா செஞ்சாங்க. அடுத்து வந்து அடுத்தடுத்த இரண்டாவது வசதி தொழக்கூடியவர்களுக்கு இரண்டு தடவை செய்கிறார்கள், துவா செய்கிறார்கள் அப்படின்னு செய்திய பார்க்கணும். அதே மாதிரி நாம வந்து முன்கூட்டியே வந்துடுவோம், முன்கூட்டியே வந்து ரொம்ப பெருத்தன்மையோடு நடக்கும். எப்படி பெருத்தன்மை, எல்லாரும் முன்னாடி போங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், பின்னாடி போய் நிற்போம். இது நமக்கு பெரிய டேஞ்சர், பெரிய ஆபத்து. அந்த மாதிரி காலத்தில் செய்யவே கூடாது. நமக்கு முன்னாடி இடங்களை முன்னாடி வந்து சொல்லும் போது அந்த மாதிரி ஒரு சகாபாகரம் செய்த ரசூலா பாக்குறாங்க. அவர் நவீன நாயகம் சொன்னாங்க, இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க சொன்னாங்க, நீங்க முன்னாடி வாங்க, என்னை பின்பற்றி நீங்கள் சொல்லுங்க. ஒரு கூட்டம் எப்போதும் பின்தங்கி கொண்டே இருக்கும் என்றால் அல்லாஹ் அவர்கள் பின்தங்கி கொண்டே இருக்கும் என்றால் அல்லாஹ் அவர்கள் பின்தங்க செய்து விடுவான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய முஸ்லிம்கள். இதே செய்தி அகமதுல இன்னும் விரிவாக சொல்லப்படுகிறது. அகமது என்ற கருத்தில் பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வரிசைக்கு முன் வரிசைக்கு வருவதை பின்பு வரை பார்க்கிறாங்க. பார்த்த நபிகள் நாயகம் சொல்ற தத்துவம், நீங்க முன்னாடி வாங்க, நீங்கள் பருத்தமூபி என்ன நீங்கள் பின்பற்றி கொடுங்க. உங்களுக்கு பின்னாடி உள்ளவங்க உங்களை பின்பற்றி கொடுக்கணும். ஒரு கூட்டம் முதல் வரிசையை விட்டு பின்தங்கி கொண்டே இருக்கும் என்றால் சொன்னார் நரகத்தில் அவர்கள் பின்தங்க செய்து விடுவான். நாம முன்கூட்டியே வந்துட்டா முன் சொற்பு நாங்க இடம் பிடிக்கணும், நாம தேவையில்லாம பின்னாடி போக கூடாது. அப்ப ஒரு கூட்டம் வந்து அப்படியே வளமையா அவர் செய்து கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்குரிய கூலி என்ன, நரகத்தில் அல்லாஹ் செஞ்சிடுவான், பின்தங்க செய்து விடுவான். அது ரொம்ப டேஞ்சரான விஷயம். அல்லாவுடைய அருள் கிடைக்கிறது, நவீன நாயகர்களுக்கு துவா கிடைக்கிறது, மதத்துமாவுடைய துவா கிடைக்கிறது, நிறைய பாக்கிய முன்சப்புல இருக்கு. நாம முன்சப்புல இடப்பிடிக்க முடியும், தேவையில்லாம பின்னாடி நாம போறோம்னு சொன்னோம்னா அல்லாஹ் நரகத்தில் அவர்களை பின்னே தந்தை செய்து விடுவான் அப்படின்னு நவீன நாயகர் சொல்லுவாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதனால நாம் இந்த விஷயத்தை செய்யணும், கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, தொழும் போது சட்டங்கள் தெரிந்தவர்கள், மார்க்க சட்டங்கள் தெரிந்தவர்கள்
இமாமுக்கு பக்கத்தை நிக்க பழகிப்பேன். ஏன்னா மழை திறமையில் ஏற்படும், மனதை பொழுதுட்டு இருப்பான். திரு இமாமுக்கு காற்று கொடுத்துட்டு வச்சுக்கிறீங்க, என்ன செய்யறது? ஒரு பொழுது சட்ட கட்டியாவது இருந்தாக்கா கையை பிடிச்சி முன்னாடி எடுத்து இமாம் என்ன செய்வாரு? போயிடுவார். பொழுது தப்பு கேட்டோம், சில பழையா செய்து எதுக்கு தெரிஞ்சவங்க சொல்றேன், நீங்க தப்பீர் கேட்ட போது வயிற்ற கலக்கிட்டு வச்சிருக்க சப்பு திருச்சின்னு போயிருங்க. ஒரு பழையா சில என்ன நடந்து போச்சு, இமாமுக்கு வந்து வயிற்ற கலக்கி அவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, தொழுகையே தூப்பாக்கு போயிட்டாரு. அப்ப மக்களுக்கு சட்டம் தெரிய மாட்டேங்குது, என்ன செய்யும் சட்டம் தெரியல, அவருக்கு என்ன செய்ய தெரியல. அது ஒப்பம் ஒரு கிட்ட பேர் என்ன செய்யறது, உண்டாகி விட்டாரு. தொழுகைய வயிற்ற கலக்குதான் சப்ப திருச்சின்னு போயிடும். வேற வழியில முன்னாடிதான் கலந்து முன்னாடி கலந்து போயிடும். திருப்பந்தமான நேரத்தில் முன்னாடி கலந்து போய் தப்பு கிடையாது, அவங்க கலந்து போய் கூடாது, அவங்களுக்கு என்ன நமக்கு தெரியாது. அப்ப நவீன சந்தாசர் சொல்லி காட்டாங்க, சஹி முஸ்லிம்ல பதிவு செய்யப்படுகின்றது, தொழும் பொழுது நீ எளிய பின்பும் உலுஸ் ஆகலாம். எனக்கு பக்கத்துல மார்க்க சட்டங்கள் தெரிந்தவர்கள் இருக்கிறது, நம்ம தொழக்கூடியவர்கள் வந்து யாருக்கு மார்க்க சட்டங்கள் தெரியும், சின்ன வயசான பிரச்சனை இல்லை, அவர் சட்டங்களை தெரிஞ்சிருக்கணும், சட்டங்கள் தெரிஞ்சவர்கள் இருக்கட்டும், உலுஸ் அதுதான் பண்புகா சொன்னதே இருக்கணும். அந்த மாதிரி மற்றவர்கள் அதுக்கு அடுத்தடுத்த ஆளுக்கான செய்ய முடிக்கட்டும். அவன் இமாமுக்கு பக்கத்துல வந்து சட்டங்கள் தெரிந்தவர்களை நிற்பதை செய்யணும். சட்டங்களை ஏழு வருஷம் மாதிரி படிச்சவங்க நினைச்சிடக்கூடாது. தொழுகைக்குரிய சட்டங்கள், தொழுகைக்குரிய ஒரு சொல்லி இமாமுக்கு ஒரு புரிஞ்சு அவர் ஒரு ஆள் கையை பிடிச்சி முன்னாடி விசாரிச்சிருக்க, அவன் இது ஏதோ பிரச்சனை செய்யணும், தொழுகை அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம், அது நமக்கு தெரியும். அப்ப இந்த மாதிரி பிரச்சனையான காலகட்டங்கள்ல வந்து நாம அந்த சட்டங்கள் தெரிந்தவர்களாக இருந்தால் என்ன செஞ்சுக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம். நாம வந்து ஒரு ஆள் தனியார் கொள்ளுவார், அவ்வளவு சேர்ந்து கொள்வது வந்து நமக்கு மாதிரி அனுமதிக்கப்பட்டு, தனியார் கொள்ளக்கூடியவர்களுக்கு நம்மளோட ஒரு ஆள் இமாத்திய மாதிரி சேர்ந்துதான் தெரியும் வச்சிருக்க நிறைய கூட்டுகளவர். இவர் போய் சேர்ந்துருவாரா, அவர் பாடம் தனியார் கொள்வாரு, இவன் பாடம் கொள்வது கொள்வார். அப்ப நம்ம இமாம் தர்மா தனியார் கொள்ளக்கூடிய சேவை வச்சிருக்க கொஞ்சம் யோசனை பார்த்துக்கிறேன். நம்ம எவ்வளவு சேர்ந்து கொள்ளுதா அவர் குழுவை நடத்துவாரான்னு பாத்துக்கணும். சட்டமே தெரியாத ஒரு ஆள் கொஞ்சம் பாடம் போய் சேர்ந்துருக்க அவர் பாடம் புரியுதா, அவரோட நிறுவாரு, அவருக்கு வேறு இருக்கும் தொழுது தொழுகையான செய்யாது இருக்க. அப்ப இந்த மாதிரி விஷயம் என்ன செய்யணும், கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போ முதல் சப்புல வந்து திருப்பவர்களுக்கு இந்த மாதிரி பார்வையம் என்ன செய்யுது கிடைக்கும். இன்னும் தொழுகை அதற்கு இமாம் ஜமாத் நம்ம சொல்லும் போது நமக்கு அந்த தொழுகைக்கு உள்ள எவ்வளவு பெரிய பெரிய பாக்கியங்கள் உள்ளடங்கி இருக்குதுன்னு மனசை விஷாதா வரக்கூடிய நாட்கள்ல நாம விரிவாக காண்போம். இதோடு இன்றைய உரையை நாம் நிறைவு செய்து கொள்வோம். இப்ப வந்து நாம பேசிய உரையிலிருந்து கேள்விகள் கேட்கப்படுகிறது. எத்தனை கேட்கிறேன்?